வாங்க இப்போ பாருங்கள் மடக்கு பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க இப்போ நம்ம மடக்கு செய்ய போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வெல்கம் டு ஏஆர்எம் பர்மா யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம மடக்கு செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சாப்பிட்டா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக வருங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சுருள் சுருளாக அப்படியே உள்ளுக்குள்ளே ஒட்டாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணுங்க நல்லா. வாங்க நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். வாங்க இப்போது 1.25 கப்பு மைதா எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு அளந்து வச்சுருக்கோம். இன்னொரு 1/4 கப்பு எடுத்துக்கலாம். வாங்க ஒரு துளி உப்பு போட்டுக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு போட்டதை. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அப்படியே ஒன்றா சேர்த்து பதினஞ்சுக்குவோம்மா. நல்லா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப லூஸாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறியாச்சுங்க. ஊறி இப்போ எடுத்து இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். வாங்க பாருங்க நெய்யை மேலே போட்டு அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பட்டுடுச்சு. மேலே மாவு அப்படியே தூவிக்கலாம். கொஞ்சமாக அப்படியே தூவிக்கலாம் மாவை. அப்படி நல்லா அழகாக தூவிக்கலாம். தடவிக்கலாம் மாவை சேர்த்து எல்லாத்தையும் தடவணும்னா அழகாக ஒட்டிக்கும். நம்ம லேயர் லேயராக அதில் வரும். அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துடுங்க. அவ்வளோதான். அப்படியே அழகாக சுற்றிக்கலாங்க. அப்படியே சுருள் மாதிரி அழகாக சின்னதாக வெளிசாக ரொம்ப அழுத்தி சுற்றக்கூடாது. அப்படியே நிதானமாக சுற்றணும்னா அழகாக அதில் சுற்றிக்கோங்க. ரவுண்டாக அமுக்காமல் சுற்றுங்க. ரவுண்டாக இழுத்து வச்சு சுற்றுங்க. அழகாக இருக்கும். அப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது நமக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இது இருங்க அந்த முனையில் அப்படியே நம்ம தண்ணி வச்சு தொட்டு ஒட்டிடலாம். இந்த ஓரங்களில் தண்ணி தொட்டு நம்ம வச்சுக்கலாம். தண்ணி தொட்டால் தான் அந்த இதில் அப்படியே ஒட்டும். அழகாக அப்படியே ஒட்டி அப்படியே நின்றுடும். அவ்வளோதான். இப்போ சுற்றிக்கலாங்க. வாங்க இப்போ பாகு வச்சுக்குவோம். இப்போ 1/2 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். அதெல்லாம் அப்படியே 1/2 கப்பு தண்ணி ஊற்றணும். 1/2 கப்பு ஜீனி போட்டிருக்குங்க. 1 கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா 1 கப்பு முழுகிற அளவுக்கு ஊற்றுங்க. இது கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சமாக அவ்வளோதாங்க. 1.25 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வாங்க அடுப்பில் வச்சிடலாம். இதை அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ அம்மா ஜீனி கரைச்சிக்கிட்டு இருக்கோம். கம்பி பதெல்லாம் அவ்வளோ வேணாங்க. நல்லா கொதிச்சு இதுவாச்சுன்னா போதும். அந்த கம்பி பதெல்லாம் வேண்டாம். 1/2 கம்பி இல்லை 1/4 கம்பி பதம் இருந்தால் போதும். இந்த பாகு
அந்த ஓரத்தை கட் பண்ணிடலாங்க முதல்ல. அடுத்து அந்த பீஸுங்களை சின்ன சின்னதாக அழகாக போட்டுக்கலாம். அதாங்க சிம்பிள் மெத்தட் இது, உண்மையிலே நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதை எப்படி நம்ம இது பண்ணுறோம் பாருங்கள். அழகாக ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம் புளிக்கிட்ட வச்சு. அதில் தாங்க இப்படி அமுக்கிறோம்னா அந்த லேயர் லேயராக வருது பாருங்கள். அழகாக பாருங்கள் இந்த லேயர் வருது பாருங்கள். இந்த லேயர் தான் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாது எண்ணெயில் போடும்போது சூப்பராக இருக்குங்க. அது நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ அட்டகாசமாக வரப்போகுது பாருங்கள். பாருங்கள் அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஒரு அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா அந்த இது மடக்கெல்லாம் ஒட்டாமல் அழகாக வருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இதுதான் மெத்தேடு. அதை வச்சுட்டு இன்னொன்று தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தாங்க பார்த்துக்குங்க. ஒரே சைஸாக தேய்ச்சிங்கன்னா அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் மெத்தேடு பாருங்கள். இதுதான் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அடுப்பத்து வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றி வச்சு அடுப்பத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப தீ வைக்கக்கூடாதுங்க. மீடியமான ஃப்ளேமில் மீடியமான இதில் வச்சு நம்ம அதை உள்ளெல்லாம் வேகணும். ரொம்ப தீ வச்சுட்டோம்னா அது வேகாது. அழகாக பொறுமையாக நம்ம செய்வோம் அதை. அப்போ தான் அது உள்ளடலாம் வெந்து சூப்பராக வரும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா அழகாக போடுவோம். ஒரு மூணு பீஸ் போடுவோம் முதல்ல. ரொம்ப அதிக தணலில் வச்சு போடக்கூடாது அது. அப்போ தான் அது நல்லா வேகும். இதுதான் இந்த லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி பண்ணால் தான் நல்லா இருக்குங்க. இது நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா சூப்பராக வரும். அதுவாக உப்பி வந்துடுங்க வெளியில். இங்கே பாருங்கள் அழகாக மேலே வருது பாருங்கள். அப்படியே அந்த லேயர் லேயராக வருது பாருங்கள். அழகாக உண்மையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா வந்து கலரு ப்ரௌன் கலராக ஆகும்போது தீஞ்சிடக்கூடாது. ப்ரௌன் கலராக ஆகும்போது எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் சுற்றி வேவும் பாருங்கள். நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்கள். அழகாக இதுதான் சூப்பரான இது. இனிமேல் அப்படியே கலர் ஆச்சுன்னா எடுத்து போட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் கரெக்டான கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் பாதி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீராவில் போட்டு எடுப்போம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ரீயாக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த லேயர் லேயராக இப்படி தாங்க இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம் இல்லையா. இது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அழகா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டைமண்ட் மாதிரி இது தாங்க கரெக்டான இது. நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுருவோம். இப்போ அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். ஒரு அஞ்சு ஆறு பீஸாக போட்டுக்குவோம். பொறுமையாக நிதானமாக போடணும். இதை அடுத்தது எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம அதை ஆறி ஆடிஷன் பார்க்கலாம். அது வாங்க நம்ம இப்போ ஜீராவில் ஊற போட்டுருவோம்.
சும்மா ஒரு ரெண்டு புரட்டி புரட்டி அப்புறம் எடுத்தோம்னா போதும். இங்கே பாருங்கள் அந்த சூட்டோட சூடு நல்லா எப்படி இதுவாகுது பாருங்கள். இப்போ அப்படியே பெரட்டுவோம், லைட்டாக நல்லா பெரட்டி விட்டோம்னா அந்த ஜீராவில் நல்லா அப்ளை பண்ணி எடுக்கலாம். ரெண்டே ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் ஜீராவில். ஜீரா உள்ளெல்லாம் முழுகி அழகாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.